வணக்கம். இன்னைக்கு கௌரி சமையல் அறையில பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். மார்க்கெட்ல பச்சை சுண்டக்காய் பச்சை மணத்தக்காளில பார்த்தா உடனே வாங்கிடுவேன். ஏன்னா வந்து அது டேஸ்டும் பிடிக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுல ஒரு புளி குழம்பு வச்சோம்னா சாதத்தோட ஒரு அப்பளம் இருந்தா போதும், சூப்பரா சாப்பிடலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இந்த குழம்பு நல்லா இருக்கும். சுட சுட இட்லி இல்ல ஊத்தப்பம் மாதிரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை சுண்டக்காய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இது மேல வந்து சில சமயம் குச்சி குச்சியா இருக்கும், அதை வந்து நம்ம ஒவ்வொரு பீஸா ரிமூவ் பண்ணணும். இன்னைக்கு வந்து குச்சி இல்லாமே இருக்கு. ஸோ இதை வந்து தண்ணியில போட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன கருக்கருப்பா அந்த மாதிரி அந்த மேலே இருக்கிறது எல்லாம் வந்துடும். அதெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுண்டக்காயை தண்ணியிலேருந்து வடிச்சு விடாம அப்படியே நீங்கள் அள்ளி அள்ளி போட்டிங்கன்னா அந்த கருக்கருப்பா இருக்கிறது நிறைய இருக்கும், அது வந்து வாய்க்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த தண்ணியிலே நின்றும். மிக்சியில் போட்டால் அது ரொம்ப இடிஞ்ச மாதிரி போயிடுது, அதனால இந்த மாதிரி தட்டுறதுல வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஒரு சுண்டக்காய் வந்து சும்மா ஓப்பன் ஆனால் போதும், ரொம்ப தட்ட வேண்டாம். அந்த மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப நச நசம் தட்டாம சுண்டக்காய் அப்படியே வெடிச்சு விட்டா போதும். இந்த மாதிரி தட்டிக்கணும். தட்டினதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். லைட்டாக இப்படி கலந்து விட்டு வச்சுருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே தட்டி தண்ணியில் போட்டுக்கலாம். தட்டும் போதே கொஞ்சம் கொஞ்சம் விதை வெளியே வந்துடும். இதுலேயும் வந்து நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி கலந்து விட்டிங்கன்னா அதில் வந்து எக்ஸஸாக இருக்க விதையெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். அவ்வளோ விதை வந்து நம்ம சாப்பிடவும் கூடாது. அதில் விதை முழுசாக வராது, அந்த பிஞ்சாக இருக்கிற விதையெல்லாம் உள்ளேயே ஒட்டிகிட்ருக்கும். அந்த முத்தலான விதையெல்லாம் மட்டும் அடியில் செட்டில் ஆகிடும் உங்களுக்கு அந்த தண்ணியில் போய். இதை வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சும்மா இதை இடித்து போட்டுட்டு நம்ம தாளிக்கிற வரைக்கும் இப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம இதுலேருந்து அப்படியே மேலாக அரைச்சி எடுத்து போட்டு தாளிச்சு பண்ணணும். இடித்து வச்ச சுண்டக்காய் இது எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு டம்ளரில் அளவு சொல்லுவாங்க. ஒரு டம்ளர் வந்து 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு டம்ளர் சுண்டக்காய் நான் வாங்கிட்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை அரைச்சி பாலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு. தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் செவந்து வரும்போது குழம்பு தாளிப்பு வடகம், சின்ன வெங்காய வடகம். இந்த சின்ன வெங்காய வடகம் வந்து நம்ம கௌரி ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஹோம்மேடாக அப்படியே பியூர் அண்ட் பியூர் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி காரக்குழம்பு, புளி குழம்பு, அப்புறம் கீரை கடைசலுக்குலாம் சூப்பராக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சுண்டக்காயை அப்படியே தண்ணி இல்லாமல் மேலாக கலக்காமல் மேலாக எடுத்துக்கலாம். அடியில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா விதையெல்லாம் நின்றுருக்கும். இந்த தண்ணியே பாருங்கள் எப்படி ஒரு டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சுண்டக்காய். இதை வந்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க அந்த பூச்சி இதெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த வயிற்றில் இருக்க நாக்கு பூச்சி அதெல்லாம் போயிடும். நம்ம பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, வருஷம் ஒரு தடவை டாக்டரை கொடுக்க சொல்லுவார். சரியாக பசி எடுக்காமல் சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த மாதிரி இதை கொடுக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த சுண்டக்காயை சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இப்போ இதை வடித்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இவ்வளோ விதை நம்ம எடுத்துட்டோம். வயிற்றில் பூச்சி இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த டீனேஜில் பிம்பிள்ஸ்லாம் வருவோம்ல அவங்களுக்குலாம் கூட இந்த சுண்டக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் நல்லெண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வந்து வெறும் இந்த சுண்டக்காயை லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு அப்படியே கூட தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லை இந்த சுண்டக்காய்லாம் எங்கள் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்தெடுத்து வச்சுருவாங்க அப்படின்னா, நான் சுண்டக்காய் வந்து சட்னி ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அந்த துவையல் சுண்டக்காய் துவையல் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சுண்டக்காய் துவையல்னு சொல்லிட்டு. ஒரு கருவேப்பிலை துவையல் மாதிரி இருக்கும். அது வேணால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறீங்க, சுண்டக்காயெல்லாம் இல்லாமல் மேலாக குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்றாங்கன்னா கூட அந்த குழம்புலேயும் இதனோட
அந்த சாரெல்லாம் இறங்கி இருக்கும். ஸோ அந்த குழம்பு சாப்பிட்டா கூட நல்லதுதான். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி இந்த தக்காளியெலாம் மசிஞ்சு இந்த சுண்டைக்காயெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். மாதிரி மசிஞ்சு வந்தோடனே பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்பு தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து குழம்பு தூள். இது வந்து ஆல் இன் ஒன் பொடின்னு கௌரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இது சாம்பார், புளி குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மல்லிப்பொடி வந்து நம்ம கௌரி ஷாப்போட வறுத்த நாட்டு கொத்தமல்லி பொடி. இது வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு டேஸ்ட் தரும் எல்லா டிஷ்ஷுக்குமே. தேவையான உப்பு சேர்த்துட்டு பரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, லேசாக சுடுதண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா புளி வந்து ஒரு 2 வாட்டி கரைச்சிங்கனாவே அந்த வேஸ்ட் இல்லாமல் எல்லாம் நல்லா அந்த சாரெல்லாம் வந்துடும். கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு இந்த பொடியெல்லாம் பச்சை வாசம் போகட்டும். இந்த சுண்டைக்காயும் நல்லா 10 நிமிஷம் வெந்து வந்துடும். 10 நிமிஷம் கொதிக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்து போயிடுச்சு. உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும் நல்லா தலை தலைன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே இதே மாதிரியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து போகிறேன். ஏன்னா இந்த வயிற்று புண்ணு கூட இந்த சுண்டைக்காய் வந்து கியூர் பண்ணும். தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது, அது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் தேங்காயை அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துலாம், இல்லை பாலாகவும் சேர்த்துலாம். இப்போ நான் வந்து அந்த தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டோம் இல்லையா, அதை அரைச்சி பாலாக எடுத்திருக்கேன் ஒரு 3/4 கப்பு. இந்த புளிப்பு காரம் இந்த கசப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் மேலே பச்சை கருவேப்பிலை தூவிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு. பாருங்க நல்லா சூப்பராக நல்லெண்ணெய் வாசத்தோட நல்லா பூண்டெல்லாம் போட்டு ஜோராக இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான இட்லி ஊத்தப்பம் மாதிரி கல் தோசையோடையும் இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்தோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போதும் செம்மையாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. சுண்டைக்காய் குழம்பு வச்சேன், அதுக்கப்புறம் தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு ரைஸு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் அதே குழம்பு போட்டு பரட்டிட்டு சாதம் வச்சுட்டு அப்பளம் வச்சுருக்கேன். இப்போ மார்னிங்க்கு வந்து இட்லி, சுட சுட இட்லி. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருக்கோம், குழந்தைங்களாம் ஊரில் இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளாக பெரும்பாலும் சமையல் முடிச்சிருது. இன்னைக்கு வந்து இந்த சுண்டைக்காய் குழம்பு செஞ்சதுனால இப்போ காலையில் கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இட்லியோட சேர்த்து அந்த சட்னியும் இந்த குழம்பும் சாப்பிட்ருவோம். மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சுட்டா கொஞ்சம் அப்பளம் பொரிச்சாச்சு. இந்த குழம்போட சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.